இந்த வீடியோவில் பைத்தனில் உள்ள பேசிக்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக இந்த பைத்தனில் உள்ள பேசிக்கை வந்து இந்த வீடியோவில் காவன்ற மாதிரி தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதில் வந்து முதல் சாம்பிள் ப்ரொஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு பைத்தனில். தொடர்ந்து ப்ரொஜெக்ட் நேமில் கிளிக் பண்ணி நியூ பைத்தன் ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். நியூ பைத்தன் ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு தொடர்ந்து press.py என்ற ஒரு நியூ பைத்தன் ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரிண்ட்டுக்குள்ளே ஹலோ ஒன்று கொடுத்துட்டு ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் ரன் ஃபெஸ்ட்ன்றதை வந்து ரன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு ஹலோன்றதை வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நியூ பைத்தன் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் பிரேக்கெட்டுக்கு ஹலோ ஒன்று கொடுப்போமாக இருந்தால் இப்படி ஹலோன்றதை வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து num1=3 என்று கொடுக்குறோம். அதே மாதிரி num2=5 என்று கொடுக்குறோம். தொடர்ந்து இப்படித்தான் வேரியபிள் இன்டீஜர் வேரியபிள் வந்து அசைன் பண்ணுற பைத்தனில் num1=5 என்று கொடுத்துருக்குறோம். num=num1+num2 என்று கொடுக்குறோம். இனி தொடர்ந்து ப்ரிண்ட் நம்ம ப்ரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு ரெண்டும் கூட்டுப்பட்டு விட வந்து அவுட்புட்டாக வரும். num1 கொடுத்து num2 கொடுத்து num=num1+num2 என்று கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் ரெண்டும் கூட்டுப்பட்டு 8ன்றது வந்து எங்களுக்கு இப்படி தான் இப்படி ப்ரிண்ட் பண்ணிக்கொள்ளாமல் இது தான் வந்து இன்டீஜர் வந்து இப்படி தான் வந்து பைத்தனில் அசைன் பண்ணுறது. தொடர்ந்து ஒரு நியூமரஸ்ட் வேல்யூவை அசைன் பண்ணிக்கேன். நாங்கள் num2 ஹலோன்றதை கொடுத்தமாக இருந்தால் எங்களுக்கு எரர் வருது. இன்டு str வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிடலாம். ரெண்டும் வந்து str இருக்கணும். இன்டாக இருந்ததுன்றா இப்படி கொடுக்கல. நான் கூட்டேக்க num1 num2 இதில் கூட்டிடலாது. இனி num2 பிரேக்கெட்டுக்கு கேர்லி பிரேக்கெட் அதுக்குள்ளே கொடுத்து num2 அதுக்குள்ளே கொடுத்துட்டு கொடுப்பமாக இருந்தால் அந்த நேரத்துலேயும் கூட்டிடலாது, எரர் வரும். இப்போ num2 வந்து இன்டீஜர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதுக்கு num2=2 இன்ட் பிரேக்கெட்டுக்கு num2 என்று கொடுத்தமாக இருந்தால் தான் num2 இன்டீஜர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு தொடர்ந்து num=num1+num2 என்று கொடுத்து ப்ரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு அவுட்புட்டை நாங்கள் ரெண்டும் கூட்டுப்பட்டு எங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ப்ரொஜெக்ட் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் இந்த நேரத்தில் நாங்கள் இன்டீஜராக மாற்றினபடியாக எங்களுக்கு ரெண்டும் கூட்டுப்பட்டு num1 num2 கூட்டுப்பட்டு எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்படி தான் வந்து நம் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத வந்து கன்வெர்ட் பண்ணுறது இன்ட்டுக்கு. தொடர்ந்து பைத்தனில் வந்து எப்படி இஃப் லூப்பை வந்து போடுறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். இங்கே வந்து இஃப் யூஸ் பண்ணிக்க இஃப் பிரேக்கெட் போடாமலேயே யூஸ் பண்ணலாம். இஃப் 7>5 அங்கால கோலன் போடணும். கோலன் போட்டுட்டு உள்ளுக்க ப்ரிண்ட் பண்ண 7 > 7 > 5 ஆக இருந்தால் 7 > 5 என்று ப்ரிண்ட் பண்ணணும். இது ஃபோல்ஸாக இருந்தால் இது வந்து இந்த ப்ரிண்ட் நடக்காது. லெஸ்ஸான கொடுத்துட்டு தன்வமாக இருந்தால் எங்களுக்கு இந்த இது வந்து ப்ரிண்ட் ஆகாது. இப்படித்தான் இஃப் லூப்பை பைத்தனில் யூஸ் பண்ணுறது. 7 > 5 ஆக இருந்தால் மட்டும்தான் இந்த உள்ளுக்கு இருக்கிற ப்ரிண்ட் வந்து ப்ரிண்ட் ஆகும். தொடர்ந்து x=10 என்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி y=5 என்று கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து ப்ரிண்ட் பண்ணுறோம். x+5 வந்து ப்ரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் ப்ரிண்ட் x+5=2 இனி வந்து அங்கால கமா போட்டு x+5 என்று நான் கொடுப்பமாக இருந்தால் எங்களுக்கு x+5 என்ற பெருமானம் வந்து ப்ரிண்ட் ஆகும். ப்ரொஜெக்டர் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் எக்ஸுக்கு 10 y 5 கொடுக்க x+y=15 என்றதை வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து x-y க்குரிய பெருமானத்தை ப்ரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் ப்ரிண்ட் x-y கமா கொடுத்துட்டு அங்கால x-y என்றதை போட்டுட்டு நாங்கள் ப்ரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் x-y க்குரிய பெருமானத்தை வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். x-y என்று கொடுத்துட்டு அங்கால கமா கொடுத்துட்டு ப்ரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் x-y=5 என்றதை ப்ரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து மல்டிப்ளை பண்ணுற x into y வந்து ப்ரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் x into y அங்கால கமா கொடுத்துட்டு x into
நம்ம கொடுத்துட்டு எக்ஸ் இன்ட்டு வை என்றதை கொடுத்துட்டு ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் எக்ஸ் இன்ட்டு வை என்ற பெருமானத்தை பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். எக்ஸ் இன்ட்டு வை சமன் 50 என்றதை வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து எக்ஸ் டிவைட் பையை வந்து வை என்ற பெருமானத்தை பிரிண்ட் பண்ணிடலாம். எக்ஸ் டிவைட் பை ஈக்குவல் டு அங்கே காம கொடுத்துட்டு எக்ஸ் டிவைட் பை என்றதை கொடுப்பமாக இருந்தால் எக்ஸ் டிவைட் பை என்ற பெருமானத்தை பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். எக்ஸ் டிவைட் பை வை சமன் 10 என்றதை வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து அதே மாதிரி மொடியூலை வந்து பிரிண்ட்மாக இருந்தால் எக்ஸ் மொடியூல் வை என்ற கமா கொடுத்துட்டு எக்ஸ் மொடியூல் வை என்றது எக்ஸ் மொடியூல் வை என்றதை கொடுப்பமாக இருந்துச்சு. ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் அதன் பெருமானம் எக்ஸ் மொடியூல் வை என்ற பெருமானம் மிகுதியாக தான் எக்ஸ் மொடியூல் வை அதாவது எக்ஸை வந்து வையை எக்ஸ் மொடியூல் வை என்ற பெருமானம் மிகுதியை பிரிண்ட் ஆக்கும். இந்த மிகுதியைத்தான் எக்ஸ் மொடியூல் வை வந்து எக்ஸை வந்து வையால் பிரிக்க மிகுதியத்தின வருமோ அதை தான் வந்து பிரிண்ட் பண்ணும். தொடர்ந்து எப்படி வந்து எக்ஸோட இன்னொரு எக்ஸை வந்து எப்படி கூட்டுறது அது சம்மந்தமாக எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுவது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதல் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 200 கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 500 கொடுப்பமாக இருந்த எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு தொடர்ந்து எக்ஸை பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 500 கொடுத்துட்டு தொடர்ந்து எக்ஸை பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் பிரிண்ட் எக்ஸ் என்று கொடுத்து பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் எக்ஸோட எக்ஸ் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 500 முதல் உள்ள எக்ஸ் இந்த பெருமானத்தோட இந்த 5 வந்து கூட்டுப்பட்டு 7 வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து பைத்தானில் எப்படி வந்து யூசர்டையிலிருந்து ஒரு இன்புட்டை வேண்டி எப்படி வந்து அந்த இன்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணுவது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக பார்க்கலாம். நேம் ஈக்குவல் டு இன்புட் ப்ரெக்கெட்டுக்கு வந்து என்டர் யுவர் நேம் என்று கொடுத்துட்டு பிரிண்ட் யுவர் நேம் இஸ் அழகமாக கொடுத்து நேமை பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் யூசர்டையிலிருந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் யூசர்டையிலிருந்து ஒரு டேட்டா ஒரு இன்புட்டாக வாங்கி அதை வந்து நேம் என்ற இடத்தை வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். யூசர்ட்டை இருந்த ஒரு நேமை வந்து வேண்டி யுவர் நேம் இஸ் திவி என்றதை வந்து இப்படி பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். இப்படி தான் வந்து யூசர்ட்டை இருந்து ஒரு இன்புட்டை வாங்குறது. தொடர்ந்து நம் 1 ஈக்குவல் டு 25 வந்து அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி நம் 2 வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப்பாக வந்து அசைன் பண்ணுறோம். தொடர்ந்து இந்த நம் 2 வந்து ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம் 2 ஈக்குவல் டு இன்ட்டு ப்ரெக்கெட்டுக்குள்ளே நம் 2 கொடுப்பமாக இருந்தால் இன்ட்டு கொடுத்து ப்ரெக்கெட்டுக்கு நம் 2 கொடுப்பமாக இருந்தால் இந்த நம் 2 இன்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். தொடர்ந்து நம் 2 நம் 1 கூட்டி பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து பிரிண்ட் நம் 1 ப்ளஸ் நம் 2 என்று பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் எரர் இல்லாமல் இப்படி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம் 1 நம் 2 கூட்டி பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். 20 25 கூட்டி 20 வந்து ஸ்ட்ரிங்காக இருந்ததை வந்து இன்ட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம் 1 நம் 2 கூட்டி பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். இப்படி ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு நம்பரை அதை வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இப்படி ரெண்டையும் கூட்டி பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து எப்படி வந்து ஒரு நம்பர் வந்து சைன் பண்ணியிருந்தால் அதன் டைப்பை எப்படி பிரிண்ட் பண்ணுவது என்பது தொடர்பாக பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 3 என்ற சைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு ஒரு ஃப்ளட் நம்பர் என்ற சைன் பண்ணியிருக்கு. ஒய் ஈக்குவல் டு 3.5 ஒரு ஃப்ளட் நம்பர் ஒன்றை அசைன் பண்ணிவிட்டு அந்த டைப்பை வந்து இப்படி பிரிண்ட் பண்ணுவது தொடர்பாக பார்க்கலாம். பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ் என்று கொடுத்து ப்ரெக்கெட்டுக்கு எக்ஸ் என்று கொடுத்துட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் எக்ஸ் என்ற டைப் வந்து இன்டென்டது வந்து பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி ஒய் என்ற டைப் பிரிண்ட் ஆஃப் டைப் என்றுட்டு அங்கால வந்து ப்ரெக்கெட்டுக்கு ஒய் என்று கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் ஒய் என்ற டைப் அதாவது வந்து 3.5 அதாவது 3.5 ஃப்ளட் டைப் அந்த 3.5 ஃப்ளட் டைப்பை வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். ஃப்ளட் என்றதை வந்து இப்படி ஒரு நம்பர் என்ன டைப்பில் அந்த நம்பர் இருக்கோ அந்த டைப்பை வந்து இவ்வாறு
பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து சி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என்று கொடுத்துட்டு சியின்ற டைப்பை பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் செட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என்று கொடுத்துட்டு செட்டின் டைப்பை பிரிண்ட் பண்ணினா அது வந்து ஃப்ளட் ரெண்டையும் கூட்டி வர விடையும் வந்து ஃப்ளட் டைப் தான், அதுண்ட டைப்பை பிரிண்ட் பண்ணலாம். தொடர்ந்து பைத்தில் இப்படி வந்து லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவது என்பது தொடர்பாக பார்க்கலாம். எம்டி லிஸ்ட் வந்து அசைன் பண்ணலாம். லிஸ்ட் ஒன் ஈக்குவல் டு நார்மலாக ஸ்கொயர் ப்ரெக்கெட்டை கொடுப்பமாக இருந்தால் இது வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்கும். லிஸ்ட் ஒன் ஈக்குவல் டு நார்மலாக ஸ்கொயர் ப்ரெக்கெட்டை கொடுத்தா இது வந்து எம்டி லிஸ்ட். தொடர்ந்து லிஸ்ட் டூ ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ரெக்கெட்டுக்குள்ளே ஒன் கம த்ரீ கம ஃபைவ் இப்படி கொடுத்துட்டு இந்த லிஸ்ட் டூவை பிரிண்ட் இது வந்து இன்டீஜர் டைப். இன்டீஜர் உள்ள நம்பர்ஸை வந்து இப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்படி லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து அடுத்த இன்னொரு லிஸ்ட் த்ரீ ஈக்குவல் டு அங்கே நம்பரும் ஸ்ட்ரிங்கும் சேர்ந்த மாதிரி 1, 9, 6 அண்ட் இப்படி சேர்ந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து அசைன் பண்ணலாம். தொடர்ந்து பிரிண்ட் லிஸ்ட் டூண்ட இண்டெக்ஸ் ப்ரெக்கெட்டுக்கு ஸ்கொயர் ப்ரெக்கெட்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்கணும். எந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணுமோ ஜீரோன்று கொடுத்தமெண்டா முதலாவது இண்டெக்ஸ் உள்ள வேல்யூ 1 வந்து பிரிண்ட் ஆகும். தொடர்ந்து அந்த லிஸ்ட் டூண்ட இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 கொடுத்துட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் முதலாவது இண்டெக்ஸ் 0, 1, 2 பெருமானம் உள்ள 5 வந்து இப்படி பிரிண்ட் ஆகும். தொடர்ந்து லிஸ்ட் 3 முதலாவது இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் நம்ன்றதை இப்படி பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து லிஸ்ட் 3 வந்து பிரிண்ட்ஸ் கொடுத்துட்டு இண்டெக்ஸை கொடுத்துட்டு பிரிண்ட் வந்து 6 வந்து இப்படி பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து ஏற்கனவே உள்ள ஒரு லிஸ்ட் ஒன்றுக்கு இன்னொரு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கேன். லிஸ்ட் டூவில் ஏற்கனவே 1, 3, 5 இருக்குது. இன்னொரு லிஸ்ட் டூண்ட 0 வந்து எக்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பிரிண்ட் லிஸ்ட் டூண்ட 0 பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் எக்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணலாம். தொடர்ந்து லிஸ்ட் டூ ஈக்குவல் டு ஒரு அரேயாக லிஸ்ட் டூவை வந்து அசைன் பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் லிஸ்ட் டூ வந்து பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் ஒரு லிஸ்ட் ஒன்றை வந்து இப்படி பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். 1, 3, 5, 9, 3 வந்து பிரிண்ட் இப்படியே பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து இப்படி லிஸ்ட் டூவில் ஒரு குறிப்பிட்ட நம்பரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்படி லிஸ்ட்டையே பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து நேம் ஈக்குவல் டு மை ஃபஸ்ட்டு ஒரு அசைன் பண்ணுறோம். நேம் ஈக்குவல் டு மை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிவிட்டு தொடர்ந்து பிரிண்ட் பண்ணுறோம். நேம்ன்ற 3rd இண்டெக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்க நான் கொடுத்த நேம்ன்ற மை ஃபஸ்ட்டு லெட்டரில் இருந்து 3rd இண்டெக்ஸ் உள்ள எழுத்து அதாவது முதலாவது 0, 1, 2, 3 ஐன்றது வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். பிரிண்ட் நேம்ன்ற ஐ 3rd இண்டெக்ஸை கொடுத்து பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் இப்படி நேம்ன்ற 3rd இண்டெக்ஸை இப்படி பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து இதில் கொடுத்த போல் நேம்ன்ற 3rd இண்டெக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஐன்றதை வந்து இப்படி நேம்ன்ற 3rd இண்டெக்ஸை ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு நேம்ன்ற 3rd இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து பிரிண்ட் ஸ்கொயர் ப்ரெக்கெட்டுக்கு 1:3 கொடுத்துட்டு நேம் 1:3 பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் நேம் 1 நான் கொடுத்த நேமில் மை ஃபஸ்ட்டில் முதலாவதாக இருக்கிற 1ன்றது வந்து ஒய்ன்ற பெருமானத்தை பிரிண்ட் பண்ணும். அதோட கோலன் போட்டுட்டு 3 கொடுக்க 3rd இருக்கிற பெருமானத்திலிருந்து ஒன்றை கழித்து 2rd இருக்கிற 0, 1, 2 அதாவது 2rd இருக்கிற F வந்து பிரிண்ட் பண்ணும். நேம் 1:3 கொடுத்தமெண்டா YF வந்து இப்படி பிரிண்ட் பண்ணும். தொடர்ந்து நேம் 0:3 கொடுப்பமாக இருந்தால் 0 உள்ள பெருமானம் M அடுத்தது வந்து 3 ஒன்றை கழிச்சா 2rd பெருமானம் வரைக்குமான அதாவது 0 MYF 2rd பெருமானம் உள்ளது இண்டெக்ஸ் MYF வந்து பிரிண்ட் பண்ணும். தொடர்ந்து நேம் 2:-1 கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுவோமா 2:-1 கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் FIR 2 பெருமானம் வந்து 0
1, 2, F and Pramanan, that minus 1 and last layer T, 0, minus 1. FIR is where Pramanam. Thadande list 1 equal to Kelimbraket Adakulavande, 1, 4, num, string integer type. Data and the Kudutu, third and the list of print manima here in the print list one and the print manima here in the and the list or list on delay integer type in normal string type data and store paniti pretty list of the print manicola. Pretty or list lay third and the list lay at pan on mana list one dot at under the call bunny the clay in the van the at panapurama the van the Kudutu, third and the list of print manima here in the இருக்கிற லிஸ்ட் ஓட இந்த நாங்க ஆட் பண்ணின வேல்யூ ஆட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் தொடர்ந்து ரன் பண்ணுவோமாக இருந்தா உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு திருப்பி ஆட் பண்ணின நம் பண்ணினது வந்து ஆட் ஆகும் தொடர்ந்து ஏற்கனவே லிஸ்ட் ஒன்றில் இருந்து ரிமூவ் பண்ணோம்னா லிஸ்ட் ஒன் டாட் ரிமூவ் ஃபோர் என்றதை கொடுத்துட்டு தொடர்ந்து ஃபோர் என்றதை ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம் தொடர்ந்து லிஸ்ட் ஒன் டாட் அப்டேட் வந்துட்டு ஸ்கொயர் ப்ரேக்கெட்டுக்குள்ளே 2,1,5 என்று கொடுத்தமாக இருந்தால் அதை வந்து இல்லாத ஒன்றை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது 5 தான் அதில் இல்லாத மட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் தொடர்ந்து செட் பண்ணாக கொஞ்சம் டேட்டாவை கொடுத்துட்டு இன்டீஜர் டைப் டேட்டாவை கொடுத்துட்டு அதே மாதிரி செட் டூக்கும் தொடர்ந்து செட் பண்ணுக்கு 1, 2, 3, 4, 5 என்ன நம்பர்ஸ் வந்து ஒரு செட்டாக கொடுத்துருக்கு தொடர்ந்து செட் டூக்கும் வந்து இப்படி நம்பர்ஸை கொடுக்குறோம் ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் இப்படி நம்பர்ஸை கொடுத்துட்டு தொடர்ந்து பிரிண்ட் செட் பண் செட் ஒன் மொட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்லாஸ் வந்து அதை போட்டுட்டு தொடர்ந்து செட் டூ என்றதை அந்த போட்டு பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் செட் பண்ணிலையும் செட் டூவிலேயும் இருக்கிற மூலகங்கள் பொதுவாக இருக்கிறது விடாமல் அப்படியே மற்றதெல்லாம் இப்போ 1, 2, 3, 4, 5 தவித்து மிச்சம் இருக்கிற செட் டூவில் இருக்கிறது ஜாயின் ஆகி 7, 9, 1, 3 ஏற்கனவே இருக்குது 7, 9 ஜாயின் ஆகி இப்படி வந்து வரும் தொடர்ந்து செட் ஒன் மைனஸ் செட் டூ வந்துட்டு ஒன்றிலேருந்து ஒன்றை கழித்து பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் முதலாவதுலேயும் ரெண்டாவதுலேயும் என்ன பொதுவான மூலகங்கள் இருந்தால் முதலாவதுலேருந்து ரெண்டாவது களிப்பட்டு ஒன் 3 வந்து ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது அது வந்து இல்லாமல் மிச்சம் இருக்கிற ஒன்னிலேருந்து களிப்படைக்க 2, 4, 5 மட்டும் மிகுதியாக வரும் ஒன்னிலேருந்து 2 களிப்படைக்க தொடர்ந்து செட் ஒன் இந்த குறியீடு அதை செட் டூன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் ரெண்டுக்கும் உரிய பொதுவான மூலகங்கள் தவிந்து மிச்ச மூலகங்கள் வரும் 1,3 பொதுவான மூலகமாக இருக்குது அதை தவித்து மிச்சமெல்லாம் பிரிண்ட் ஆகி வரும் தொடர்ந்து அண்டெண்ட கோலனை போட்டுட்டு அண்டெண்ட குறியீடை போட்டுட்டு செட் ஒன் அண்ட் செட் டூ என்று கொடுத்துட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் ரெண்டுக்கும் உரிய பொதுவான மூலகங்கள் அவுட்புட்டாக வரும் 1,3 என்ற பொதுவான மூலகங்கள் அவுட்புட்டாக வரும் செட் பண் அண்ட் செட் டூ அண்ட் ஹோல் பண்ணுவோமாக இருந்தால் ரெண்டுக்கு முறையாக பொதுவான மூலகங்கள் அவுட்புட்டாக வரும் தொடர்ந்து பைத்தனில் இப்படி வந்து டிக்ஸனரி என்றதை வந்து எப்படி பைத்தனில் சூஸ் பண்ணுவது என்பது தொடர்பாக பார்க்கலாம் டிக் ஒன் ஈக்குவல் டு நம் ஒன்னுக்கு அசைன் பண்ணுறோம் 2, 3, 4 நம் ஒன் ஹோலன் போட்டு 2, 3, 4 அதே மாதிரி 3, 4, 5 அசைன் பண்ணுறோம் நம் டூன்றதை வந்து அசைன் பண்ணுறோம் அதே மாதிரி பன்னெண்டுன்றதுக்கு அசைன் பண்ணுறோம் 34 வந்து அசைன் பண்ணுறோம் தொடர்ந்து பிரிண்ட் டிக் பண்ணிட்டு அங்கால ஸ்கொயர் ப்ரேக்கெட்டுக்கு 3, 4, 5 என்று கொடுத்துட்டு ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் நம் டூன்றது எங்களுக்கு அவுட்புட்டாக வரும் 3, 4, 5 பெருமானமான நம் டூ அவுட்புட்டாக வரும் தொடர்ந்து ஸ்ட்ரிங் டைப்பாக இருந்தால் டிக் பண் ஸ்கேப் ரக்கெட்டுக்கு ஸ்ட்ரிங் ஹோலன் ஸ்ட்ரிங்குக்குரிய அந்த இதை கொடுத்துட்டு நம் ஒன்றுன்றதை குடும்பமாக இருந்தால் நம் ஒன்றுக்குரிய பெருமானமான 2, 3, 4 அவுட்புட்டாக வரும் தொடர்ந்து டிக் பண் உங்களை பன்னெண்டு கொடுத்துட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் 34 அவுட்புட்டாக வரும் தொடர்ந்து டிக் பண்ணுக்கு நம் ஒன்றை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு 100 சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரண்ட் டிக் ஒன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு நம்ம ரெண்டு கொடுத்துட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் இந்த 100 எங்களுக்கு அவுட்புட்டாக வரும் முதல் 2, 3, 4 234 இருந்தது இப்போ 100 சேஞ்ச் பண்ணி அசைன் பண்ணினதால் 100 அவுட்புட்டாக வரும் டிக் பண்ணண்டு ஃபுல்லாக நார்மலாக கொடுத்து பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்துக்க அங்கே இருக்கிற எல்லா பெருமானமும் பிரிண்ட் ஆகி வரும் தொடர்ந்து
தொடர்ந்து டிக் ஒன் நம் த்ரீ ஈக்குவல் டு 100 என்று கொடுத்துட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் எல்லாத்தையும் ரன் பண்ணிக்க நம் ஒன் நம் டூ நம் த்ரீக்குரிய பெருமானமான இப்போ 100 மெட் ஆகி இப்படியே அவுட்புட் பெறும். தொடர்ந்து டிஇஎல் அங்கே ஸ்பேஸ் விட்டு டிக் ஒன் ஸ்கேர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம் ஒன்ன்றதை வந்து அப்படி குடுப்பமாக இருந்தால் நம் ஒன் டிலீட் ஆகி நாங்கள் ப்ரிண்ட் டிக் ஒன்ன்றதை கொடுக்க நம் ஒன் நம் ஒன் டிலீட் ஆகி நம் ஒன்னை தவிர உள்ள மற்ற நம் டூ நம் த்ரீ அவெல்லாம் வந்து அவுட்புட் வரும். 3, 4, 5 நம் டூன்றது அவுட்புட்டு, அது 12 கோலன் போட்டு 34, அடுத்த புதுசாக ஆட் பண்ணினேன் நம் த்ரீ 100 மட்டும் அவுட்புட்டாக வரும். நம் ஒன் டிலீட் ஆகி அவுட்புட் வரும். தொடர்ந்து பைத்தான் இப்படி இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவது என்பது தொடர்பாக பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்கு. தொடர்ந்து எக்ஸ் இஃப் லூப் கால் பண்ணி இஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0 இருந்தால் பிரிண்ட் எக்ஸ் இஸ் நெகட்டிவ் நம்பர் என்று பிரிண்ட் ஆகும். நம்ம இல்லாட்டி இஎல்ஐஎஃப் என்றது கூட எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் 0 இருந்தால் பிரிண்ட் எக்ஸ் இஸ் 0 என்று பிரிண்ட் ஆகிற மாதிரியும், தொடர்ந்து எல்லாட்டி எல்ஸ் பிரிண்ட் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர் என்று பிரிண்ட் ஆகிற மாதிரியும் இப்படி தான் எஃப் எல்ஸை வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறது. தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர்ன்றது எங்களுக்கு அவுட்புட்டாக வரும், எல்ஸ் பார்ட் அவுட்புட்டாக வரும். தொடர்ந்து இஃப் ட்ரூவாக இருந்தால் பிரிண்ட் எக்ஸ்ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் இஃப் ட்ரூன்றதை கால் பண்ணிவிட்டு பிரிண்ட் எக்ஸ்ன்றது அவுட்புட்டாக வரும். தொடர்ந்து இஃப் ஃபால்ஸாக இருந்தால் பிரிண்ட் எக்ஸை பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் எக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. தொடர்ந்து ஐ ஈக்குவல் டு 0 சம் ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணியிருக்கு. தொடர்ந்து வைல் ஐ லெஸ் ஆன் ஓர் ஈக்குவல் டு 10 இருந்தால் ஐ வந்து லெஸ் ஆன் ஓர் ஈக்குவல் டு 10 இருந்தால் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐன்றதை கால் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் என் ஒன் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐன்றதை கால் பண்ணியிருக்கலாம். தொடர்ந்து பிரிண்ட் சம்ன்றதை பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் இப்படி பெருமானம் கூட்டுப்பட்டு அவுட்புட் வந்து கிடைக்கும். தொடர்ந்து ஆரம்பத்தில் ஐ 0 இருந்தது, பிறகு ஐ லெஸ் ஆன் ஓர் ஈக்குவல் டு 10 இந்த கண்டிஷன் செக் பண்ணும் ஐ வந்து ஐ லூப்புக்குள்ளே வெறியக்க ஒன்று ஒன்று கூடி இப்படி அவுட்புட் வந்து கிடைக்கும். தொடர்ந்து பைத்தலில் இப்படி வந்து ஃபோர் லூப் யூஸ் பண்ணுவது தொடர்பாக பார்க்கலாம். இதில் வந்து நம் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் ஒன்று அசைன் பண்ணியிருக்கு நமக்கு. தொடர்ந்து சம் ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணியிருக்கு, சம் ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணியிருக்கு, நம் ஈக்குவல் டு 4, 3, 5, 2, 7 லிஸ்ட்டை வந்து அசைன் பண்ணியிருக்கு. தொடர்ந்து 4x இன் நம் ஃபோர் லூப்பை கோல் பண்ணிவிட்டு தொடர்ந்து சம் ஈக்குவல் டு நம் சம் ப்ளஸ் எக்ஸ்ன்றதை கால் பண்ணிவிட்டு பிரிண்ட் சம்ன்றதை கால் பண்ணுவோமாக இருந்தால் இப்படி 15 வந்து எல்லாம் வந்து கூட்டுப்பட்டு இப்படி 15 பிரிண்ட் ஆகும். தொடர்ந்து 4 நேம் இன் மை ஃபர்ஸ்ட்ன்ற நேமில் இருந்து இஃப் நேம் ஈக்குவல் ஈக்குவல் நேம் ஈக்குவல் ஈக்குவல் ஐ ஆக இருந்தால் பிரேக் எல்லாட்டி வந்து பிரிண்ட் நேமை வந்து பிரிண்ட் பண்ணணும். நேம் ஈக்குவல் ஈக்குவல் ஐ வரும் மட்டும் MYF வந்து இதில் அவுட்புட்டாக கிடைக்கும். தொடர்ந்து பிரேக்ன்றது வந்து கண்டினியூன்றது கொடுத்துட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் நேமில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் வந்து பிரிண்ட் ஆகும், மை ஃபர்ஸ்ட்ன்றதில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் பிரிண்ட் ஆகும். தொடர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுள்ளது டெஃப் நம் த்ரீ ப்ராக்கெட்டுக்கு x, y கால் பண்ணி கோலன் நம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 தொடர்ந்து பிரிண்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்து தொடர்ந்து கீழே வந்து நம் த்ரீ ப்ராக்கெட்டுக்கு எக்ஸுக்கான பெருமானமாக 2 கொடுக்குறோம், அதே மாதிரி வையக்கான பெருமானமாக 6 கொடுத்துட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் 2 கூட்டுப்பட்டு 8 வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதி வச்சுட்டு தொடர்ந்து நமக்கு பெருமானங்களை கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வரதுக்கு தொடர்ந்து பிரிண்ட் நம்ன்றதுக்கு பதிலாக ரிட்டர்ன் பண்ணப்போது நம்ன்றதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு தொடர்ந்து கீழே கொடுத்த நம் த்ரீ ப்ரேக்கெட் அதுக்கு வந்து ஒரு நம் ஃபோர்ன்றதை வந்து நம் நியூன்ற அசைன் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நம் நியூ ஈக்குவல் டு நம் த்ரீ 2,6 கொடுத்துட்டு தொடர்ந்து
நம் நியூ பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து பிரிண்ட் நம் ஃபோர்ன்றதை பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் எட்டுன்றதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.